இமேஜின் பண்ணி பாருங்கள், காலையில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே பீச் இருக்குது, ஈவினிங் நீங்கள் போய் அதே இடத்துல பார்க்கும்போது பீச் இல்லை, திரும்ப ஒரு 6 ஹவர்ஸில் திரும்ப அந்த இடத்துல பீச் வந்துடுது. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோகிராஃபிக்கல் பிளேசர். இந்த மாதிரி ஒரு இடம் இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் உண்மையிலே இருக்குது. ஒடிஷாவில் பாலசூருக்கு பக்கத்தில் ஒரு 14 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் சந்திப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இங்கே வந்து இருக்கிற சி பீச்சில் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபியேச்சர் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஹைட்ரைட் வரும்போது கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் வரும், ஐ மீன் கரைக்கிட்ட வந்து இது வந்து ஒரு பீச்சாக இருக்கும். திரும்ப லோ டைட் அப்போது கடல் ஒரு 4 கிலோமீட்டர் பின்னாடி போயிடும். அந்த மாதிரி இந்த ஹை டைட் அண்ட் லோ டைடுனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இதை விட்னஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு நல்ல அர்பிதா பீச் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் ஒரு 1 டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜியோகிராஃபிக்கல் திங்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத விட்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். உண்மையிலே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ கடல் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, ஐ மீன் கரைக்கிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து எங்களால் ஃபுல்லாக பீச் பார்க்க முடிஞ்சிச்சு, பீச் அலைகள் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் லோ டைடு எப்போ வரும் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு போய் பார்த்தோம். அரௌண்ட் 10:30 மார்னிங் லோ டைடு வர்ற டைத்தில் நாங்கள் போய் சி பீச் பார்க்கும்போது ஆக்சுவலாக அங்கே பீச்சே இல்லை, ஒரு 4 கிலோமீட்டர் பின்னாடி போயிருந்தது பீச். நாங்கள் அப்புறம் அதில் வந்து நடந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வந்து ஆக்சுவலி கடலுக்குள்ளே நடந்து போகலாம். இந்த ஹை டைடு லோ டைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூனோட ஈர்ப்பு விசையினால் புவியில் இருக்கிற இந்த கடல் வந்து பல்ஜ் ஆகும். ஸோ அதோட விளைவாக உண்டாகிறது தான் இந்த ஹை டைடு அண்ட் லோ டைடு அப்படிங்கிறது. அதன் காரணமாகத்தான் இங்கே இந்த ஹைட் அண்ட் சீக் பீச் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினல் இங்கே உருவாகுது.
இந்த மாதிரி நம்ம கடல்ல போய் நடந்து பாக்குறது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய சீ கிரியேச்சர்ஸ் லைக் என்ன சொல்றது, ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் அது இல்லாம கிராப்ஸ். இங்க வந்து இந்த இடத்துல ரெட் கிராப்ஸ் அண்ட் ஹார்ஷூ கிராப்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸா இருக்கிற ஒரு உயிரினம். ஸோ இந்த மாதிரியான சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட நம்ம மேப்பில் நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம பே ஆஃப் பெங்காலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த பிளேஸ். உண்மையிலே இது வந்து கண்டிப்பாக ஒரு அவசியம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியாவில் வேற எங்கேயும் கிடைக்காத மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஈஸ்ட் கோஸ்ட்டில் வாடசரு பக்கத்தில் இது எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் கூட இருக்கு, டிஆர்டிஓ. மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்களோட ஐடிஆர் அப்படின்னு சொல்ற இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்ச் இந்த இடத்துல தான் இருக்கு. மேபி நம்ம நியூஸ்ல நிறைய படிச்சிருக்கலாம், இந்த ஏவுகணைகள் வீலர் தீவுலேருந்து, முன்னாடி இதுக்கு வந்து வீலர் அப்படின்னு பேர் இருந்துச்சு, இப்போ அப்துல் கலாம் தீவு. இங்கேருந்து தான் நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸோட ஏவுகணை சோதனைகள்லாம் நடக்கும். அது இந்த கோஸ்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவே கொஞ்சம் டிஆர்டிஓட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இந்த ஏரியாவை பற்றி. டெஃபினட்டாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். இந்த மாதிரி ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சரை வந்து நம்ம ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சந்திப்பூரில் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் வந்து பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து பாலசூர் அதோட சரௌண்டிங் விசிட் பண்ணீங்க அப்படின்னா, பாலசூர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பாலசூர் வரைக்கும் ட்ரெயினில் வரலாம். பாலசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்தால் ஒரு ஈஸ்ட் பக்கம் வந்தால் இந்த பீச் இருக்குது. நிறைய ஆட்டோஸ் கிடைக்குது. ஆட்டோஸில் வேறு எதுவும் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல, லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிள்ங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி ஒரு கிராமம், இங்கே கொஞ்சம் ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த அர்பிதா ரிசார்ட் சூப்பராக இருக்குது, ஒரு கம்மியான பைசாவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள், இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சரை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பாலசூர் சரௌண்டிங் வந்தீங்கன்னா